Hello, how are you? Everyone, how are you everyone today? Good evening. So today this video is going to be on love and relationships. So this video will be recorded in both Tamil and English. And I will start with Tamil and I will inform the English audience at what stage the English video will start playing, okay? So in the description, I will mention that also, okay? So today we are going to study the love and relationships through moon. So moon, நம்மளுடைய சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் வந்து நமக்கு தெரியும் 30 திதிகளை உருவாக்குறாரு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திதி மூலமாக அவருடைய ஃபேஸ் ஆஃப் மூன் வந்து போயிட்டே இருக்குது இல்லையா. அப்ப இந்த திதியின் மூலமாக ஒரு மனிதனுடைய ரிலேஷன்ஷிப்புடைய பேட்டர்னை நம்மள கண்டுபிடிக்க முடியும். அவருடைய ரிலேஷன்ஷிப்புடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும். அவர் வந்து மூன் அப்படின்னாலே, சந்திரன் அப்படின்னாலே எமோஷன் பிளானட், ரொம்ப ஜாஸ்தி எமோஷன்ஸ், அவங்களுக்கு நிறைய ஃபீலிங் இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் தான் சந்திரன். அப்ப அந்த சந்திரன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சில திதிகளில் வந்து அந்த திதிகள் எல்லாம் ப்ராப்ளமேட்டிக் திதிகளாக வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்னு ஏன் பேச டாபிக் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில திதிகள் வந்து உங்களுடைய கவுண்டர் பார்ட், உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பார்ட்னருடைய திதி இந்த 5 திதிகள் ஏதாவது ஒன்றாக இருந்தால் உங்களுக்கு சில ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அவங்களுடைய பேட்டர்ன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பார்க்கறதுக்கும் பழகிறதுக்கும் எல்லாத்துக்குமே தே வில் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும். அப்போ அது எந்த மாதிரியான திதிகள், அது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி அது நம்மளுடைய இதில் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ, ஓகே? அப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய திதிகளில் வந்து உங்களுக்கு திதிகளை பற்றி பொதுவே தெரியும் அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் வந்து திதியுடைய டீட்டெயில் வீடியோ ஒன்று வரப்போகுது தனியாக. இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடியது என்னன்னா, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் திதி சந்திரனுடைய ஃபேஸ் மூலமாக, தித்தியின் மூலமாக ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ சதுர்தசி தித்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. சதுர்தசி தித்தி அப்படின்னா இந்த ரெண்டு கிருஷ்ணம் சுக்லபக்ஷம், கிருஷ்ணபக்ஷம் ரெண்டு பக்ஷம் இருக்கு இல்லையா, ரெண்டு பக்ஷத்துலேயும் சதுர்தசி தித்தி வரும். அப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சந்திரனுடைய பூர்ணிமா இல்லைன்னா அமாவாசையா என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய இதெல்லாம் வருது இல்லையா. அப்ப இந்த சதுர்தசி தித்திங்கிறது வந்து, இப்போ உங்களுடைய பார்ட்னர் வந்து சதுர்தசி தித்தியில பிறந்தவராக இருந்தால் அவர் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்பார். எப்போ எமோஷன்ஸ்ல எல்லாம் அவருடைய எமோஷன்ஸ் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இதை உங்களுக்கு தெரியணும். இப்போ உங்களுடைய பார்ட்னர் ஏன் அப்படி பழகிறார் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு இது ஜோதிட ரீதியாக என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். யாருக்கு, இந்த சதுர்தசி. அப்போ உணர்ச்சிகள் வந்து சில நேரத்தில் அவங்க கையை விட்டு போயிடும், ஏன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஏன்னா உணர்ச்சிகள் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படிங்கும் பொழுது சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உணர்ச்சிகள் கட்டுக்கடங்காமல் போய் எங்கேயாவது போயிடும். அப்போ நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த சதுர்தசி தித்தியை சொன்னேன். ஏன்னா சதுர்தசி தித்திக்கு வந்து ஹிஸ்டரியிலேயே நம்மளுடைய சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னா, சதுர்தசி தித்தினா கர்ஸ்ட் தித்தின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, அந்த தித்தியில அதற்கான இந்த தித்தியோட லெசன் வரும்போது அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, எதனால் அவ்வளவு பிரச்சனை அந்த தித்தியில அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, அந்த சதுர்தசி தித்தியில பிறந்தவர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் எமோஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, அவங்களுக்கு வந்து உணர்ச்சிகள் ரொம்ப மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி உணர்ச்சிகள் மிகுந்தவராக இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி பார்ட்னர் நம்ம வரும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம மேட்ச் ஆகி போகணும் அவங்க கூட, இல்லைன்னா ப்ராப்ளமேட்டிக்ல வந்து முடிச்சிடும். ஓகே, நம்பர் ஒன். ரெண்டாவது திதி என்னன்னு பார்ப்போம். மொத்தம் 5 திதி சொன்னேன் இல்லையா. இருக்கிறதுலயே ரொம்ப ஹை, அதாவது ரொம்ப ஜாஸ்தி உணர்ச்சிகள் இருக்கக்கூடிய திதி வந்து சதுர்தசி தான் இருக்கிறதிய. சரி, அப்போ ஒன்னு ஹை அப்படின்னா ஒன்னு ஜாஸ்தி அப்படின்னா ஒன்னு கம்மியா இருக்கணும் இல்லையா. அப்ப அந்த கம்மியா இருக்கக்கூடிய ரெண்டு திதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ரெண்டு திதிகள் வருது வருது கம்மியா இருக்கக்கூடிய திதிகள். அவங்களுக்கு உணர்ச்சிகள்ங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. இப்ப ரிலேஷன்ஷிப்ல இப்ப நீங்க வந்து ஒரு கார்டு வந்து கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, ஓகே அப்படின்னு வாங்கி ஓகே வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இந்த ரெண்டு லோ எமோஷன் திதியில யாராவது ஒருத்தரா இருப்பார் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு காட்ட தெரியாது, உணர்ச்சிகளே இல்லைங்கிறத விட அவங்களுக்கு அது அது ஒரு பெரிய ஒரு பொருட்டாகவே இருக்காது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சதுர்த்தியும் நவமி திதிகளில் பிறந்தவர்கள், சதுர்த்தியும் நவமி திதிகள். ஏன் அந்த உணர்ச்சிகள் இதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் மறுபடியும் நான் திதியோட லெசன்ல டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்ப இந்த ரெண்டு திதிகளும் வந்து தித்தி கந்தாந்தா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த பாகத்திலையும் அது விழுவதனால இதற்கு என்ன அப்படின்னா டிட்டாச்மெண்ட்ங்கிறது ஒரு இதா வந்துடும். எதுலையுமே வந்து ஒரு பற்றுதல் இல்லாமல் இருக்கும், பற்றின்மை, ஒரு பற்றே இல்லாமல் இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு திதிகளுடைய இது பிரச்சனை. அதுவும் இல்லாம அவங்களுக்கு வந்து அது தேவையில்லைங்கிற மாதிரி, தேவையில்லை விட பற்றாக்குறை. அப்ப அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் வந்து எமோஷன்ஸ் எல்லாம் பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒன்று அந்த சதுர்தசியில் ஏகப்பட்ட உணர்ச்சிகள், இங்க உணர்ச்சிகளுக்கே இங்க தகராறாக இருக்கிறது. இந்த ரெண்டு திதியில எது சதுர்த்தியும் நவமி திதி. சரி, இப்ப மூன்று திதிகள் ஆயிடுச்சு இல்லையா, இனி அடுத்த ரெண்டு திதிகள் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்த ரெண்டு வந்து அஷ்டமி, கேள்விப்பட்டிருப்பீங்க அஷ்டமி. அஷ்டமியும் அமாவாசையாவும் இந்த ரெண்டு திதிகளும் வந்து நம்பு திதின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வந்து உணர்ச்சியற்ற திதிகள், உணர்ச்சியற்ற திதிகளாகும். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு விதமாக அதாவது இது இருக்காது. இது என்னது எப்ப உணர்ச்சி இருக்க வேண்டுமோ அப்படி உணர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த ரெண்டு திதியில பிறந்தவர்கள் யாரு, அந்த அஷ்டமியும் இந்த அமாவாசை திதியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு திதிகள்ல வந்து இந்த அஞ்சு திதிகள்ல பிறந்தவர்களுடைய எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய பார்ட்னர் நீங்க தேர்ந்தெடுத்து கொண்டு வரும் பொழுது இந்த ஐந்து திதிகளை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா திடீர்னு எடுத்த உடனே இந்த ஐந்து திதிகள்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நான் சொன்னது எதற்காக அப்படின்னா நீங்க வந்து ஒரு இதை லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்லயே போகும் பொழுது உங்களுக்கான ஆப்போசிட் ஆள்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் தெரிந்தா தான் நம்ம அவங்க கூட போய் பழக முடியும் இல்லையா, அந்த மாதிரிதான். அப்ப இந்த சதுர்தசி திதியில இருக்கிறவங்களுக்கு உணர்ச்சி ஏகப்பட்டது. அப்புறம் ரெண்டு குறைவான திதிகள் நம்ம பார்த்தோம், எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்ட இது சதுர்த்தியும் நவமி. அப்ப அவங்களுக்கு வந்து டிட்டாச்மெண்ட் இருக்கும், லோ ரொம்ப 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 எமோஷனே ரொம்ப லோ லெவல்ல இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப தாழ்வுல உணர்ச்சிகள் ரொம்ப தாழ்வு நிலையில இருக்கிறது. அப்போ உணர்ச்சிகளே ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம் அந்த ரெண்டு பேத்துக்கு. அதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா இந்த திதி கந்தாந்தா வருவது. இந்த ரெண்டு திதிகளுக்கு திதி கந்தாந்தா, திதி கந்தாந்தானா கந்தாந்தானா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பெல்லாம் வந்து வேற ரெண்டு தத்துவங்கள் இணையும் பொழுது நெருப்பும் தண்ணீரும் இணையும் பொழுது கந்தாந்தா ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரியான கந்தாந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சென்சிபிளான பாயிண்ட்ஸ். அப்போ இந்த இந்த கந்தாந்தால இருக்கிற அந்த பிரச்சனைகள் காரணமாக அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிட்டாச்மெண்டா இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவமி திதின்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுங்க, நவமினா சூரியன், சூரியனுடைய திதியை கொண்டு போய் டைரக்டா தண்ணியில டப்புன்னு போட்டா என்ன ஆகும், புஷ்னு போயிடும் இல்லையா. நம்ம அது நெருப்பு, பெரிய ஒரு நெருப்பு, அதை கொண்டு போய் தண்ணியில முக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா புஷ்னு போயிடும், ஒண்ணுமே இருக்காது, உணர்ச்சியே இருக்காது. அப்ப அது மாதிரியான லோ எமோஷன் லெவல் இருக்கக்கூடிய அந்த நவமி திதியும் சதுர்த்தி திதியும் வந்து ரொம்ப லோ லெவல் எமோஷன்ல இருக்கக்கூடிய திதியும் ஆகும். அப்ப அந்த திதியுடைய டீட்டெயில்ஸ் நான் போகும் பொழுது உங்களுக்கு இதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் சொல்லி தருவேன். எதனால் அது எதனால் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா, அது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சதுர்த்திங்கிறது வந்து ரிக்த திதியும்பாங்க, ரிக்தம்னால வெறுமைன்னு அர்த்தம். அது மாதிரி பல ரகசியங்கள் வந்து தித்திக்குள்ள இருக்குது. அது நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு எப்பெல்லாம் சமயம் கிடைக்குமோ அப்பெல்லாம் வந்து நான் சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதுல எதுலயாவது ஒன்றுல நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக. ஓகே, இன்னைக்கு வந்து அதற்கடுத்தது வந்து அஷ்டமி அண்டு நவமி. இந்த ரெண்டு இதுக்கு வந்து உணர்ச்சியற்ற தன்மையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் இல்லையா, நம்புன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா. அப்ப அந்த மாதிரியான பிரச்சனைகள் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும்.
உணர்ச்சியற்ற தன்மை. அப்ப அந்த ரெண்டு திதிகளுக்கும் உணர்ச்சியற்ற திதிகளாக அஷ்டமியும் அமாவாசையும் வருகின்றது. அப்ப இந்த பார்ட்னர்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த மாதிரியான பார்ட்னர்ஸ் கிட்ட நம்ம பழகும் பொழுது, இல்லைன்னா உங்களுக்கே திருமணமாகி அவருங்குடைய திருமணம் ஆகிவிடுகிறது என்றால், நீங்க வந்து இந்த திதிகள் கிட்ட எப்படி பழக வேண்டும் என்பதற்கு ஒரு கோட்பாடு ஒன்று வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஜாஸ்தி எமோஷன் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான், கம்மியா இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை தான். எப்பவுமே மீடியம்ல இருந்தா தான் நம்ம வந்து ஒரு விதமா நம்ம எல்லாருக்கூடையும் பழக முடியும். ஜாஸ்தியும் கம்மியும் ஒன்றுமே இல்லாதவங்கிட்ட போனோம்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப வெறுமை கிட்ட நம்ம போகவே மாட்டோம். ஒருத்தர்கிட்ட போகும்போது அவரே இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா நீங்க பழகவே போக மாட்டீங்க இல்லையா, அது மாதிரி தான். அப்ப நீங்க உங்களுடைய திதிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப உங்களுக்கு இந்த திதிகள் வந்தா கூட உங்களுக்கு இந்த குவாலிட்டிஸ் வச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு எந்த மாதிரி திதியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த திதியை எங்கேருந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அதே சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ல உங்களுடைய திதியும் கொடுக்கப்படும். அப்படி பிறக்கும் பொழுது உங்களுடைய சுக்லபக்ஷம் சந்திரன் ஆகவும் கிருஷ்ணபக்ஷ சந்திரனாகவும் இருக்கும் பட்சத்தில் ஏதோ ஒரு தித்தியில தான் நீங்க வந்து பிறந்திருப்பீர்கள். இந்த தித்திங்கிறது ஒரு மிகிய ஒரு மகா சமுத்திரம் நாலேஜ். அதை யார் சரியாக புரிந்து கொண்டார்களோ அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நேரும் என்பதுதான் சாஸ்திரம் கூறுகிறது. ஆனா நம்ம என்ன படிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை என்பதுதான். அப்போ இன்னையில இருந்து அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, நம் ஐ எம் கோயிங் டு ஷிஃப்ட் டு த இங்கிலீஷ். ஆடியன்ஸ், ஹலோ, ஹவ் ஆர் யூ இங்கிலீஷ் ஆடியன்ஸ், குட் ஈவினிங். Today we are going to learn a very fantastic topic called as love and relationship and phase of moon called as Thiti. So when you are selecting a partner in your love relationship, always you should know that who is your partner whom you are getting associated with, either you are loving with or with whom you are going to live with. For example, if someone is getting married after the love and relationship, then if you are marrying, then you should know that what is the quality of your husband or wife. So that is basically determined by the moon, because moon is the queen of all the emotions of the human. Emotions are completely ruled by the moon, because it is ruler of the mind. So whatever the mind communicate, we will project that in the outside world, correct? So there are 5 tithis which are having some kind of a problem, which is not in a medium state. Either it is a high state or low state. And there are some 2 tithis that is problematic also. So we have to understand those tithis and also to understand how these tithis are in that function. Okay, so let us see the first one, which is having very, very high emotion. Very high emotion is called as Chaturdashi. And you must be knowing that there are 2 pakshas of moon. One is Shukla and another is Krishna paksha. In both the pakshas, there will be Chaturdashi. That will be just before the full moon or the new moon, correct? According to the phase of the moon. So basically, this Chaturdashi is a cursed tithi by Lord Shiva. And why that is cursed, you must be knowing the history of the tithis. However, if you are not aware, I am going to come up with the topic very soon. So you will be learning that in the daily tips, okay? But however, what we are going to do today is the Chaturdashi Tithi is having a very, very high emotion. That means they are highly emotional creature. So to have a relationship with them, the other party should be extremely cautious, because that gentleman is or a male or a female are very highly emotional. So to tackle them is sometimes is very difficult. And that is why the Chaturdashi Tithi is said to be running away with the partner before marriage. It's because, or that too with an illicit relationship, it's because of this Chaturdashi's nature, because it could not be able to control. So it is uncontrollable emotion, burst of emotion. So that is Chaturdashi, that is a problem. The second 2 tithis, which are in the low emotion, very low emotion, that is called as Chaturthi, and the other one is Navami. Chaturthi and Navami. And when we are going deeper into the tithis, we will understand why also. But today, I am going to give you one small example. This particular tithi of Chaturthi is a Rikta tithi. Rikta means empty. So when somebody is coming in a relationship, that person will show nothing actually. So then you will not be having any interest
in going forward, right? Because Chaturthi is highly detached because of the Dantanta position of the Tithi. The two Tithis, the Navami and this Chaturthi, also having this nature of Dantanta, and it is getting detached most of the time. So these Tithis are considered to be very low emotion Tithi. Okay, now going to the other two Tithis, which are also problematic. So one is Ashtami, the other one is Purnamasya, which is Amavasya. Amavasya. We call it as Amavasya, correct? I don't know how you call it, but we normally say Amavasya everywhere. And Amavasya is also a completely frozen Tithi, you can say. So Amavasya is Amavasya, and as well as this Ashtami, both are called as frozen, numb. So these people who are born in these lunar days will always have this experience of completely insensitive sometimes in their emotional interactions with the society. Sometimes they will be extremely cold, and you cannot be able to interact with them because they will be submerged with some problems, or maybe they are totally confused. So you cannot be able to interact with them because most of the time they are frozen or numb. So it is very difficult to have that interaction as well, because these two Tithis are also having some issues in the relationship. So whenever you are picking up your love partners, you should always understand that these partners are not like others, and they are having some speciality. And out of 15 Tithis on Shukla Paksha and 15 Tithis are in the Krishna Paksha, and out of which we covered today 5 Tithis which are in a problematic situation in terms of relationship. So whenever we come across such case studies, we will discuss that, then you will understand why I said so, because then you will understand what kind of emotional burst or what kind of emotional turmoil happens when you are seeing the celebrity chart. We can able to understand that easily. But sometimes our regular living beings may be hidden. We may not be knowing that easily, this Tithi, because the person have to be constantly noticed to watch this Tithi's characteristics. So then the person can able to understand. Because if you are seeing for him for a first time, you may not come to know that this person is this Tithi. Oh my God. So you may not know that. But when you are interacting with them, or maybe probably you are seeing the chart, then you may understand that this is this Tithi. And so this is some kind of a guideline. And again, you must be asking that where this Tithi information is given in the birth chart. Always it will be given. If you go to any good software, and if you are creating your birth chart, there will be normally Tithi given always. So you can understand from that which Tithi you are born. If you could not able to know what is the Tithi you are born, always you are welcome to leave your comments in the comment box. And especially if you are the specific Tithi which I have talked today, kindly comment. So I will be also having a good learning after this lesson. Okay. Otherwise around, we are also going to take up some case studies which are going to come with these specific Tithis and the experience which I had so far in the chart reading. Okay. Some of them may be celebrities, some of them may be interaction charts. So some of them I will show you, so you will understand how the Tithi has been confronted by me when some people approached me for chart reading. Okay, thank you very much. And I hope this lesson is also will be interesting to you. Thank you very much once again for giving an opportunity to speak to you today on a very good lesson on love and relationships and moon phase called Tithi. Thank you.